அலபெடை. அது இல்லப்ப அலபெடை அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க என்ன, அதாவது எழுத்துக்களுடைய அளவை வந்து ஒழிக்கக்கூடிய கால அளவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொதுவா மாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாத்திரை அளவை விட அதிகமா ஒழிச்சோம்னா அதுக்கு பேரு அளவெடைன்னு சொல்லுவோம். குறைச்சு ஒழிச்சோம்னா குறுக்கங்கள் சொல்லுவோம். பொதுவா அதிகமா ஒழிச்சா அளவெடைன்னு சொல்லுவோம், குறைச்சு ஒழிச்சோம்னா குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப அளவெடை அளவடை வந்து ரெண்டு வகைப்படும், இரண்டு வகைப்படும். ஒன்னு உயிரளவடை, இன்னொன்னு ஒற்றளவடை. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? பத்து வகைப்படும் இல்லையா. பத்து சொல்லுங்க. சரி, அதுல உயிரள படையும் ஒற்றுள்ள படையும் வருதா? சரி, உயிரெழுத்துக்கள் எத்தனைங்க? உயிரெழுத்துக்கள் 12. உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள் எத்தனை? அது எழுதுங்க. உயிர் நெடில் அப்படின்னு போட்டு அந்த ஏழு எழுத்தை எழுதுங்க பாப்போம். உயிர் நெடில் அப்படின்னு எழுதி அந்த ஏழு எழுத்துக்கள் எழுதுங்க. எத்தனை வருது? என்னென்ன எழுது? ஐங்கிறது சும்மா ஐ, ஐங்கிறது நெடிலா, ஐ நெடிலா, ஐ வந்து நெடில் தான். சரி, அப்ப இந்த ஏழு எழுத்துக்கள் தான் என்ன எழுத்துக்கள்? நெடில் எழுத்துக்கள். உயிர் நெடில். சரி, இப்போ உயிரளபடை அப்படின்னா என்ன? நான் கீழே எழுதுங்க. உயிரளபடை செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய, செயலில் ஓசை குறையும் பொழுது இந்த வார்த்தையை எழுதி வைங்க. செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய, அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழும் அளவெடுக்கும். உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழும் அளவெடுக்கும். அளவெடுக்கும்னா அதனுடைய அளவுல இருந்து நீட்டி ஒழிக்கும். இதுக்கு பேரு உயிரளவடை. அவ்வாறு அளவெடுக்கும் பொழுது அதுல எழுதிட்டு வாங்க. அவ்வாறு அளவெடுக்கும் பொழுது அவற்றுக்கு இனமான குறிலெழுத்துக்கள் அதன் பக்கத்தில் வரும். அவற்றுக்கு இனமான குறிலெழுத்துக்கள் அதன் பக்கத்தில் வரும். ஐகாரத்துக்கு இகரமும், ஐகாரத்திற்கு இகரமும், அவகாரத்துக்கு உகரமும், ஐகாரத்திற்கு இகரமும், அவகாரத்துக்கு உகரமும் இன எழுத்தாக வரும். இன எழுத்தாக வரும்.
எட்டெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பூராமே இலக்கணம் தான் கேக்குறா. எட்டு கொஸ்டின் 30 கொஸ்டினுமே இதெல்லாம் கேட்டா இலக்கணம் தான் கேட்டு வச்சா ரெண்டு தடவையும். அதனால நீங்க படிக்கிறவங்க எல்லாம் இலக்கணத்தை தரவா படிச்சாதே மற்றதெல்லாம் ஈஸியா என்ன பண்ணிடலாம், மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம். அதனால முதல்ல டெட்டு கால்பர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இலக்கண பகுதியெல்லாம் படிச்சிருங்க டெட்டுக்கு படிக்கிறவங்க. சரிப்பா, அது ஒரு தடவை படிங்க. என்ன எழுதிக்கிறீங்கன்னு, செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழும் அளவெடுப்பது உயிரிழப்படை. அவ்வாறு அளவெடுக்கும் பொழுது அவற்றுக்கு இனமான குறில் எழுத்துக்கள் அதன் பக்கத்தில் வரும். அது என்ன இனமான எழுத்துக்கள் அப்படின்னா, ஐகாரத்துக்கு இகரமும் அவுகாரத்துக்கு உகரமும் இன எழுத்தாக வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். சரி, இந்த உயிரிழப்படை மூன்று வகைப்படும். அது கீழே உயிரிழப்படை மூன்று வகைப்படும். ஒன்னு செயலிசை அளவடை, செயலிசை அளவடை, இன்னிசை அளவடை, சொல்லிசை அளவடை. செயலிசை அளவடை, இன்னிசை அளவடை, சொல்லிசை அளவடை. செயலிசை அளவடை அப்படின்னா என்னன்னா, செயலில் இசையை நிறைக்க வரும் அளவடை. செயலில் இசையை நிறைக்க வரும் அளவடை செயலிசை அளவடை. அதாவது எங்க ஓசை குறையுமோ அந்த இடத்துல அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடிய அளவடை செயலிசை அளவடை. செயலிசை அளவடை வந்து சொல்லின் முதல் இடை இறுதி, சொல்லின் முதல் இடை இறுதி இந்த மூன்றுலையும் மிகுந்து வரும். சொல்லோட ஆரம்பத்திலையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். இதுக்கு வந்து இசை நிறை அளபடை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதுக்கு இசை நிறை அளபடை அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. இசை நிறை அளபடை இது ஈரசை கொண்ட சீர்களில் மட்டுமே வரும். ஈரசை சீர்களில் மட்டுமே வரும். ஈரசை சீர்களில் மட்டுமே வரும். ஈரசை சீர்களில் மட்டுமே வரும். அசை தெரியும் இல்லையா, ரெண்டு அசைன்னு தெரியும் இல்லையா, நேர் நேர் அல்லது நிறை நேர், ஏதாவது ரெண்டு அசை இருக்கு. வார்த்தையை வந்து ரெண்டு சிலபலா பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு, அதுல மட்டும் வரும். சரி, அடுத்தது இன்னிசை அளவடை அப்படின்னா என்னன்னா, ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக அளவெடுக்கும். ஓசை குறையாத விடத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளவடை. ஓசைக்காக அளவெடுப்பது, ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது. இது மூவசை சீர்களில் மட்டும் வரும். மூவசை சீர்களில் மட்டுமே வரும்.
அடுத்தது சொல்லிசை அளவணை அப்படிங்கிறது, பெயர் சொல் அளவெடுத்து வினையற்ற பொருளில் வரும் அளவடை. பெயர் சொல் அளவெடுத்து வினையற்ற பொருளில் வரும் அளவடை. பெயர் சொல் அளவெடுத்து வினையற்ற பொருளில் வரும் அளவடை.